கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, உனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம இருதயத்தில் ஒரு காரியம், எனக்கு எனக்காக உதவியாக எனக்குன்னு சொல்லி யாருமே இல்லை அப்படிங்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு மகனை, என் அன்பு மகளை, உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை விசாரிக்க நான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன், உனக்காக ஏத்தையும் நான் செய்வேன், கர்த்தர் உங்களுக்காக ஏத்த வேணாலும் செய்வேன். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 138:8, தாவீது சொல்லும்பொழுது சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஏன் நீங்கள் கலங்குறீங்க? உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், உங்களுக்காக கர்த்தர் பரிந்து பேசுவார், உங்களுக்காக கர்த்தர் போராடுவார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வார். நீங்கள் எத்தனை குறித்து கலங்க வேண்டாம். ஒரு முறை யாக்கோபுக்கு விரோதமாக அவருடைய மாமனார் ரொம்ப மூர்க்க வெறியோடு யாக்கோப்பை காலி பண்ணிடணும், யாக்கோப்பை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி யாக்கோப்புடைய மாமனார் அவருடைய மைத்துனர்கள் எல்லாரும் படையெடுத்து யாக்கோப்பை விரட்டி பிடிச்சி கொலை செய்யணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்படி ஒரு வெறியோடு வரும் பொழுது கர்த்தர் ராத்திரியில் தரிசனமாகி லாபனை பார்த்து சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தெய்வனுமாகிய கர்த்தர், நீ யாக்கோப்போட நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி நீ எச்சரிக்கையாயிரு, ஏன்னா நான் யாக்கோப்பிற்காக ஏத்த வேணாலும் செய்வேன். கர்த்தர் சொன்னார். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 31:19 நீங்கள் வாசித்து பாருங்கள், லாபான் யாக்கோப்பை பார்த்து சொல்கிறான், உனக்கு என்னால் பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனால் உன்னுடைய பிதாக்களின் தேவனாய கர்த்தர் நேற்று இரவு என்னை தோண்டி என்னை மிரட்டிட்டாங்க, நன்மையை அன்றி வேறொன்றும் தீமை செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு என்று என்னை மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, யாக்கோப்பிற்காக அந்த தேசத்தில் யார் இருக்கா? யாக்கோப்புக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கா? யாக்கோப்பை அடித்து போட்டால் கூட கேட்குறக்கு யாருமே இல்லை. ஆனால் யாக்கோப்பை யாராலையும் தொட முடியுமா? தொட முடிஞ்சா இல்லை. யாத்திராம 14:14 கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்காக எதை வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் செய்வேன். ஒரு சகோதரி சொன்ன சாட்சி, என் கணவருடைய மருத்துவ செலவுக்கு நான் நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, கடன் வாங்கிட்டேன், என் கணவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ரவுடிட்டையும் கடன் வாங்கிட்டேன், ஆனால் என் கணவர் மறைத்து விட்டார், இப்போ அந்த பணத்தை கொடுக்க முடியல, எனக்கு 3 பெண் குழந்தை. அந்த ரவுடி சொன்னால் உன்னையும் உன் குடும்பத்தையும் சீரழிச்சிடுவேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள், கடைசி நாள் டெட்டுண்டு சொல்லிட்டு போயிட்டான். நான் எல்லார் கலக்கம், எல்லாம் பயம். அன்றைக்கி காலையில் கர்த்தர் எங்கள் கூட பேசின வார்த்தை, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். என்ன ஆச்சரியன்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனுடைய முதுகு தண்டு உடைக்கப்பட்டு, ஃபைனல் கார்டு உடைக்கப்பட்டு, அவனால் எழும்ப முடியாமல் நடக்க முடியாமல் ஐசியூவில் இருந்தான். சாரி, இந்த பணம் வேண்டான்னு சொன்னான். பாருங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஏன் கலங்குறீங்க? ஜெபிக்கலாமா? தகுப்பண்ணே, இவர்களுக்காக ஏத்தையும் நீ செய்வீர். அப்படி செய்கிறதற்காய் மக்கு நன்றி. சுவி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவேன். ஆமென், ஆமென். உனக்காக யாவையும் கர்த்தர் செய்வான், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.